ஒரு நெருக்கடியான காலத்தில் எல்லாருமே சோஷலிஸ்டுகளாகிறார்கள் என்று சொல்வார்கள். சுதந்திர சந்தை பின்னே சென்று உழைக்கும் மக்களுக்கு பலனளிக்கும். சான்றாக இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டனில் அனைவருக்கும் ரேஷன் வழங்கப்பட்டது. இதனால் ஒரு சராசரி தொழிலாளி முன்னெப்போதையும் விட ஊட்டம் பெற்றார். தனியார் நிறுவனங்கள் போருக்கு தேவையான பொருட்களை தயாரிக்க வேண்டும் என்று ஆணையிடப்பட்டது. இது திட்டமிட்ட பொருளாதாரத்தை மீண்டும் கொண்டு வந்ததற்கு ஒப்பாகும். உலகளாவிய நோய் பேரிடரின் தாக்கத்தில் இன்று உலகம் இருக்கும் நேரத்தில் அது போன்ற மாற்றங்கள் நடக்கின்றன. ஒவ்வொரு நாடாக முதலாளித்துவ பொருளாதார விதிகளிலிருந்து தெளிவாக விலகி சென்று பொது மருத்துவ சேவையையும் அத்தியாவசிய பொருட்களின் உற்பத்தியையும் சமூகமயமாக்கி வருகிறது. கொரோனா வைரஸ் தொற்றினால் இத்தாலிக்கு அடுத்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஸ்பெயின் நெருக்கடியை சமாளிப்பதற்காக தனியார் மருத்துவமனைகளை நாட்டுடைமையாக்கி இருக்கிறது. அவை அனைத்தும் தற்போது அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூட நோய் பேரிடர் காலத்திற்கு தேவையான பொருட்களை தயாரிக்குமாறு தனியார் நிறுவனங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார். பொருள் உற்பத்தியின் மீது அரசின் கட்டுப்பாட்டை இருக்குவது இப்போது சீனத்தில் மட்டும் நடக்கவில்லை, அது அமெரிக்கா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளின் கொள்கையாகவே ஆகியிருக்கிறது. உலகளாவிய நோய் பேரிடரின் தாக்கத்தில் இருக்கும் உலகம் சோசியலிசத்தை நோக்கி திரும்புவதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. கட்டாயமாக மக்கள் அனைவருக்கும் அறிவியல் உணர்வு தேவை என்கிற நிலைதான் அது. அறிவியல் உணர்வு என்பது சோசியலிசத்தை நோக்கி எடுத்து வைக்கப்படும் முக்கிய அடியாகும். இந்த மாதிரி நேரத்தில் கொரோனா வைரஸின் வீரியத்தை முறிக்கும் மருந்துகளாக பசுவின் சாணத்தையும் மூத்திரத்தையும் பரிந்துரைக்கும் இந்துத்துவ வெற்று கோட்பாடுகளை மக்கள் வெறுப்புடன் பார்க்கிறார்கள். இந்த கோட்பாடுகளை விற்பவர்கள் இருமியவுடன் மருத்துவமனைகளுக்கு ஓடுகிறார்கள் அல்லது அவர்களின் உறவினர்களால் மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்படுகிறார்கள். இத்தகைய தருணங்களில் மூட நம்பிக்கைக்கு அதிக விலை கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதனால் அணுகுமுறைகளில் கட்டாய மாற்றம் ஏற்படுகிறது. இதனால் சோசியலிசம் என்கிற கருத்துக்கு ஆதரவான சூழல் உருவாகிறது. அறிவியல் உணர்வை கட்டாயமாக்குவதிலும் பொது மருத்துவ சேவையை சமூகமயமாக்குவதிலும் இந்தியா பல நாடுகளுக்கிடையே பின்தங்கி இருக்கிறது என்பது உண்மைதான். நெருக்கடி காலத்தில் கூட பகட்டுகள் மீதி இருக்கும் பற்று கைவிடப்படவில்லை என்பதும் உண்மைதான். மார்ச் 22 அன்று மக்கள் ஊரடங்கை அறிவித்த மோடி பொது மருத்துவ ஊழியர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 5 நிமிடங்களுக்கு மணி ஒலி எழுப்புமாறு கேட்டுக்கொண்டார். உற்சாகமடைந்த மோடி பக்தர்கள் 5 நிமிடங்கள் அரை மணி நேரம் வரை இழுத்தது மட்டுமின்றி கூட்டமாக கூடி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து சங்குகளை ஊதி ஊர்வலமாக சென்றனர். இச்செயல்கள் அனைத்தும் நோய் தொற்றாமல் இருப்பதற்காக தனி மனிதர்கள் சமூகத்திலிருந்து தள்ளி நிற்பதை நடைமுறைப்படுத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட ஊரடங்கின் நோக்கத்தையே சிதைப்பவையாக இருந்தன. அதுபோலவே அரசாங்கம் நோய் பரிசோதனையில் தனியார் மருத்துவமனைகளையும் இணைத்து அமைப்பை விரிவுபடுத்தியிருந்த போதிலும் பரிசோதனையும் நோய் தொற்று இருப்பவர்களுக்கு தேவையான சிகிச்சையையும் இந்த மருத்துவமனைகளில் இலவசமாக்கவில்லை. ஆனால் அறிவியல் உணர்வுக்கு எதிரான இந்துத்துவ பகட்டுகள் தொடர்வதற்கும் தனியார் மருத்துவமனைகளின் இலாப நோக்கினை அரசு தொடர்ந்து அனுமதிப்பதற்கும் காரணம் இந்தியாவில் இந்த நோய் நெருக்கடி இன்னும் அதிக தீவிரமாக்கவில்லை என்பதால்தான். நெருக்கடி முற்றக்கூடாது என்று நாம் நம்பிக்கையுடன் இருந்தாலும் அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்தியாவும் தன் அணுகுமுறையை மாற்றிக்கொண்டு பிற நாடுகளைப் போல் சமூகமயமாக்கும் பாதைக்கு செல்ல வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் சமூகமயமாக்கலுக்கு மாற்றாக எதிரான ஒரு போக்கையும் காண முடிகிறது. பிற நாடுகள் பாதிக்கப்பட்டாலும் கூட தன் நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கொள்கை முடிவுகள் எடுக்கும் போக்குதான் இது. ஜெர்மானிய நிறுவனமான கியூஆர் உருவாக்கியிருக்கும் தடுப்பூசி மருந்தின் மீதான முழு உரிமையும் வாங்க முன்வந்திருக்கும் ட்ரம்பின் கொள்கை இந்த போக்கினையே காட்டுகிறது. அதாவது அந்த மருந்து அமெரிக்காவிற்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்பதே ட்ரம்பின் நோக்கம். ஆனால் ஜெர்மானிய அரசாங்கம் அந்த உரிமையை வழங்க மறுத்துவிட்டது. ஒரு மக்கள் பிரிவினரை மட்டும் பாதுகாத்து முதியவர்கள், பெண்கள், விழிப்பு நிலை மக்கள் போன்ற பிரிவினர் பிரச்சனையை அவர்களாகவே சமாளித்துக் கொள்ளட்டும் என விட்டுவிட நினைப்பதுதான் இந்த போக்கு. கொரோனா வைரஸினால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கும் ஈரான் நாட்டின் மீது அமெரிக்கா விதித்திருக்கும் பொருளாதார தடைகளை ட்ரம்ப் தொடர்வதும் இந்த போக்கின் இன்னொரு வெளிப்பாடுதான். இவை எல்லாமே ஏழைகளையும் பிற அடித்தட்டு மக்களையும் நோயின் தாக்கத்திற்கு உள்ளாக்கிவிட்டு
செல்வந்தர்களும் பிற வசதி படைத்தவர்களும் வலுமிக்கவர்களும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் இந்த சிந்தனை முதலாளித்துவத்திற்கே உரித்தானதாகும். அமெரிக்க அதிபர் தேர்தலின் ஆரம்ப சுற்றுகளில் சோசியலிசத்தையும் அனைவருக்கும் மருத்துவ சேவை என்கிற கோஷத்தையும் முன்வைத்து பிரச்சாரம் செய்து வரும் பெர்னி சாண்டர்ஸுக்கு ஏற்பட்டிருக்கும் பின்னடைவு இந்த போக்கினை வலுவடைய செய்யும். ஆனால் இந்த போக்கிற்கு ஒரு இயற்கையான எல்லை இருக்கிறது. இப்போது ஏற்பட்டிருக்கும் உலகளாவிய நோய் தொற்றினை ஒரு நாட்டிற்குள்ளோ, உலகின் ஒரு பிரிவினருக்குள்ளோ, ஒரு நாட்டின் மக்கள் தொகையின் ஒரு பிரிவினருக்குள்ளோ அடக்கி வைப்பது இயலாது. ட்ரம்ப் மேற்கொண்டிருக்கும் பாமரத்தனமான இந்த முயற்சி நிச்சயம் தோற்கும். இப்படி சொல்வதினால், இந்த நெருக்கடியை சமாளிக்க மனித குலம் எப்படியாவது முதலாளித்துவத்தை எளிதாக கடந்து செல்ல வேண்டிய தேவையை குறித்த புரிதலுக்கு வந்துவிடும் என்று நாம் உணர்த்தவில்லை. உலகளாவிய நோய் தொற்றை தடுக்கப்படும் ஏராளமான முயற்சிகளுக்கிடையே முதலாளித்துவத்தை கடந்து செல்லும் முயற்சி ஒரு பிரதான இடத்தை அடையும் என்றுதான் சொல்கிறோம். நீண்ட காலம் இது நீடித்தால் இது உண்மையாக வாய்ப்புகள் அதிகம் என்றுதான் சொல்கிறோம். தற்போது உலகமயமாக்கல் முதலாளித்துவத்தின் தலைமையில் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த உலகளாவிய நோய் பேரிடரின் விளைவுகளை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள் முதலாளித்துவத்திடம் இல்லை என்பதையே சமீபத்திய நிகழ்வுகள் காட்டுகின்றன. பொருட்கள் மற்றும் மூலதனத்தின் நகர்வுகள் உலகமயமாக்கப்பட்டிருக்கும் சூழலை முதலாளித்துவம் ஏற்படுத்தியுள்ளது. அந்த நகர்வுகளுக்குள் மட்டுமே அனைத்தையும் அடக்கிவிடலாம் என்று அது நம்பியது. ஆனால் அது சாத்தியமே இல்லை. உலகமயமாக்கல் என்பது வைரஸும், உலகளவில் வேகமாக பரவி அதனால் ஏற்படும் நோயும் உலகளாவிய ஒன்றாக எழும் நிலையும் உருவாக்கியுள்ளது. மிக அதிக அளவில் உயிர் சேதம் ஏற்படுத்திய ஒரு உலகளாவிய பேரிடர் முன்பு ஒருமுறை நிகழ்ந்திருக்கிறது. 1918 ஏற்பட்ட ஸ்பானிஷ் ஜுரம் தான் அது. ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் பல ஆயிரக்கணக்கான மைல்கள் கடந்து சென்று பதுங்கு குழிகளிலிருந்து யுத்தம் செய்து வீடு திரும்பும் போது வைரஸையும் சுமந்து சென்ற முதல் உலக போர் சூழலினால் அது உலகம் முழுவதிலும் பரவியது. சுருங்க சொன்னால், முக்கியமாக நடந்த போர் தேச பிரிவினைகளை உடைத்தெறிந்து உலகளாவிய நோய் பேரிடருக்கு இட்டு சென்றது. 2003 வெடித்த சார்ஸ் தொற்று நோய் 23 நாடுகளை பாதித்தது. 800 பேர் இறந்தனர். ஆனால் கொரோனா தொற்று அதைவிட 10 மடங்கு அதிக உயிர்களை ஏற்கனவே பலிவாங்கிவிட்டது. தற்போது தேச பிரிவினைகளின் உடைப்பு முதலாளித்துவ அமைப்புகளுக்குள்ளேயே கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதனால்தான் நாம் இப்போது காணும் உலகளாவிய வைரஸ் பரவல் போன்ற நிகழ்வுகள் முதலாளித்துவத்தின் தற்போதைய கட்டத்தின் பொது நிகழ்வுகளாக இருக்கப் போகின்றன. இதனால்தான் சில நெருக்கடியை சில மக்கள் பிரிவினருக்குள் கட்டி வைத்து பிறரை பாதுகாக்க ட்ரம்ப் போன்றோர் எடுக்கும் முயற்சிகள் கட்டாயமாக தோல்வியும். சுருங்க சொன்னால், முதலாளித்துவம் உருவாக்கும் பிரச்சனைகளை அதன் குறிப்பான நிறுவனங்களே எதிர்கொள்ளும் திறனில்லாத ஒரு கட்டத்தை முதலாளித்துவம் அடைந்துவிட்டது. இந்த சூழலின் ஒரு வெளிப்பாடுதான் நாம் இன்று எதிர்கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் பேரிடர். நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய வேறு பல வெளிப்பாடுகள் இருந்த போதிலும் நான் இங்கு 3 மட்டும் குறிப்பிடுகிறேன். இதில் முதலில் வருவது உலகளாவிய பொருளாதார நெருக்கடி. முதலாளித்துவத்தின் தற்போதைய நிறுவனங்களால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. தீர்வு காண்பதற்கு குறைந்தபட்சமாக உலகில் இருக்கும் பல அரசுகளும் ஒருங்கிணைந்து நிதி ஆதாரங்களின் வாயிலாக தேவையை தூண்டிவிட வேண்டும். முன்னணி முதலாளித்துவ நாடான அமெரிக்கா அதன் பொருளாதாரத்தை மட்டும் பாதுகாப்பதன் மூலம் இந்த நெருக்கடியை சமாளிக்க நினைப்பதை காணும்போது நாடுகளின் உலகளாவிய ஒருங்கிணைப்புக்கு எவ்வளவு தூரம் செல்ல வேண்டியிருக்கும் என புரிகிறது. கொரோனா பிரச்சனையும் அமெரிக்கா இப்படித்தான் அணுகுகிறது. 2வதாக நாம் சுட்டி காட்டும் பிரச்சனை பருவநிலை மாற்றம். முதலாளித்துவம் உருவாக்கிய இந்த நெருக்கடியை அதன் அளவுகோள்களின் வாயிலாக தீர்க்க முடியாது. 3வது பிரச்சனை அகதிகள் நெருக்கடி என்று அழைக்கப்படுவது. அதாவது, முதலாளித்துவத்தின் போர்களாலும் அதன் அமைதியினாலும் நிலைக்குலைந்து போன மக்களின் உலகளாவிய புலம்பெயர்வு. இந்த நெருக்கடிகள் முதலாளித்துவத்தின் இறுதி ஆட்டம் தொடங்கிவிட்டது என்பதையே காட்டுகின்றன. இவை வெறும் நிகழ்வுகள் அல்ல. பொருளாதார நெருக்கடி சுழற்சி முறையில் வரும் கீழிறக்கம் மட்டுமல்ல, அது நீண்ட காலமாக இருக்கும் அமைப்பு ரீதியான நெருக்கடியின் வெளிப்பாடுதான். அதேபோல் புவி வெப்பமடைதலினால் ஏற்பட்டிருக்கும் நெருக்கடி ஒரு தற்காலிக நிகழ்வல்ல, அது தானாக மறைந்தும் விடாது. இப்போது ஏற்பட்டிருக்கும் உலகளாவிய கொரோனா பேரிடர் முதலாளித்துவ உலகமயமாக்கலின் யுகத்தில் இன்னும் வரப்போகும் இடர்கள் எப்படி இருக்கும் என்பதையே காட்டுகிறது. வரவிருக்கும் காலங்களில் விரைவாக பரவும் வைரஸ்கள் லட்சக்கணக்கான மக்களை 100 ஆண்டில் ஒருமுறை மட்டுமல்லாது அடிக்கடி பாதிக்கும் வாய்ப்புள்ளது.
இந்த சவால்களை மனித குலம் எதிர்கொண்டு குழைத்திருக்க வேண்டுமெனில் முதலாளித்துவ நிறுவனங்கள் போதுமானவை அல்ல. சோசியலிசத்தை நோக்கி நகர்வதே தீர்வு. கொரோனா வைரஸ் தொற்றினை தடுப்பதற்கு சுதந்திர சந்தையையும் இலாப நோக்கத்தையும் புறந்தள்ளி எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் அவை தற்காலிகமானவை, அவசர தேவைக்கானவை என்ற போதிலும் அவற்றை முன்னெடுப்பவர்களும் அறியாமல் இந்த பாதையை தான் காட்டுகின்றன. உலகளாவிய நோய் பேரிடரும் சோசியலிசம், பேராசிரியர் பிரபாத் பட்நாயக் எழுதியிருக்கும் கட்டுரை. தமிழில் ஆர். விஜயசங்கர்.